ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆடியோ லான்ச்சில் பேசுகிறேன். சுந்தர் சி சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் படத்தை நான் நிறைய படங்கள் பார்த்து பார்த்து நாங்களும் காமெடி பண்ண கற்றுக்கிட்டேன். பட் என்ன காமெடி, கொஞ்சம் பழைய காமெடி கோச்சிக்காதீங்க சார். ஏன்னா வர வழியிலே செம டிராஃபிக் ஜாமு, வில்லிவாக்கத்துலேருந்து கிளம்புனேன், சரியான டிராஃபிக், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காங்க. ஏய் அடித்தேன் கோயம்பேட்டில் உயிவண்ணா, நான் சொன்னேன் கொஞ்சம் வேகமாடி வடபயணியில் ஊந்துடுறேன்னு, அச்சி தம்மாலில் வந்து ஊந்தேன். அப்புறம் வந்து அது கொஞ்சம் பதட்டமாகவே வந்துட்டேன். உண்மையிலேயே வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நம்ம இப்பா பாதி அவர்களோட நண்பராக நடிச்சிருக்கேன். ரொம்ப ஜாலியான சூப்பரான ஒரு ஆக்டர், அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். இந்த படம் மூலிமா நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அவர் கூட மட்டும் இல்லாமல் நம்ம எர்மசாணி விஜய் விக்கி சார் அவங்க கூடலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிது எனக்கு. அப்புறம் டைரக்டர் பார்த்திபன் சாரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார், ரொம்ப ஜோவியலான மனுஷன் அவர். எல்லாம் நம்ம உண்மையிலே இவர் சொன்னார் மோகன் அண்ணா, அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஃபுல்லாக நம்ம இப்பா பாதியோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூட எப்பயுமே இருப்பாங்க. உண்மையிலே வந்து ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊருக்காக வைக்கிறவங்க கூட ஊரிய வைப்பான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதில் வந்து அவரை ஊக்குவித்து ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பெரிய லெவலில் கொண்டு போவாங்க படத்தில். கிளைமேக்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க, உப்பு இல்லாமல் கூட வாழலாம் ஆனால் நட்பு இல்லாமல் வாழ முடியாது. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.